ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான் அமைக்கிறங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, கேரட் ஒன்று, பீன்ஸ் 4-5, வெங்காயம் ஒன்று, உருளைக்கிழங்கு ஒன்று, தக்காளி ஒன்று, கிரீன் பீஸ் கொஞ்சம், மசாலா கிராம்பு, சோம்பு, பட்டை. இப்போது அரைக்கிறதுக்கு இஞ்சி 2 இன்ச்சு, பச்சை மிளகாய் காரத்து இந்த மாதிரி 4-5, பூண்டு ஒரு 6-7 பல், தேங்காய் கொஞ்சம், தேங்காய் வந்து ஆப்ஷனல். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, அப்புறம் 2-3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நெய் சூடானோன்னு ஃபஸ்ட்டு அந்த மசாலா பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். பட்டை, சோம்பு, கிராம்பு மூணையும் போடுங்க. அந்த மசாலா பொரிஞ்சோன்னு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் ஃப்ரை ஆனோன்னு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அந்த வெங்காயமும் மசாலாவும் வதங்கினோன்னு தக்காளியை போட்டுப்போம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு வெஜிடபிளாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிப்போம். இதை தவிர நம்ம காலிஃப்ளாரோ பீட்ரூட்டும் கூட போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினோன்னு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிப்போம். ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், இது கலரும் கொடுக்கும் கொஞ்சம். இப்போ குக்கரை எடுத்து 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தண்ணி வந்து 1 கப்புக்கு 1 1/2 கப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கணும். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
சட்னி கொதிச்சோன்னா நம்ம கழுவிட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸை அதில் சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர வர வைக்கலாம். ஸ்டீம் நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணி ரெடி.